முஸ்லிம் என்பதற்காக கூரான வாளை கொண்டு வந்து அவருடைய தலையுடைய அந்த நடு கோடு இருக்குதே அந்த இடத்தில் அப்படியே வைத்து ரெண்டு துண்டாக வெட்டுவாங்க, ரெண்டாக புலந்துருவாங்க முஸ்லீம்கள். எவ்வளோ கடினமானோம் உயிரோடு. ஏன் இஸ்லாம் எண்டையோ உங்களையோ மார்க்கம் இல்லையே. இஸ்லாம் இஸ்லாம் தீனுல்லா யார மார்க்கம்? அல்லாஹுடைய மார்க்கம். அதனால தான் இந்த இஸ்லாத்துக்கென விரோதிகள் கூட்டம் எல்லா காலம் இருந்து கொண்டிருப்பார்கள். சூரா காஃபுடைய கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கின்றோம். சென்ற வாரம் அல்லாஹுடைய ஷவுக் லிகா, உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற ஷவுக் இருக்க வேண்டும். சூரா காஃபுடைய 36வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் 45வது வசனம் வரைக்கும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكم أهلكنا قبلهم من قرن هم أشد منهم بطشا فنقبوا في البلاد هل من محيص إن في ذلك لذكرى لمن كان له قلب أو ألقى السمع وهو شهيد ولقد خلقنا السماوات والأرض وما بينهما في ستة أيام وما مسنا من لغوب فاصبر على ما يقولون وسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل الغروب ومن الليل فسبحه وأدبار النجوم وأدبار السجود واستمع يوم ينادي المنادي من مكان قريب يوم يسمعون الصيحة بالحق ذلك يوم الخروج إنا نحن نحيي ونميت
وإلينا المصير وإلينا المصير يوم تشقق الأرض عنهم سراعا يوم تشقق الأرض عنهم سراعا ذلك حشر علينا يسير ذلك نحن أعلم بما يقولون نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد فذكر بالقرآن من يخاف وعيد سورة قاف உடைய கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கின்றோம் சென்ற வாரம் அல்லாஹ்வுடைய ஷௌக் லிகா உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஷௌக் இருக்க வேண்டும் அல்லாஹுவை கியாமத்துடைய நாளையில் சந்திப்பதற்கு பெயர் லிகா ஷௌக் இருந்தால் தான் அல்லாஹ் லிகாவை நசீபாக்குவார் ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய துவாக்களில் அந்த லிகா ஷௌக்குடைய விடயங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் அவைகளை சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த காலத்திலே இஸ்லாத்துக்கு எதிரான பல விரோதிகள் இருந்தார்கள் எல்லா காலமும் இஸ்லாம் அவ்வாறு தான் விரோதிகளால் சூழப்பட்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம் எல்லா காலமும் இருக்கும் கடைசி தஜ்ஜால் வரைக்கும் இஸ்லாத்துக்கு மாத்திரம்தான் விரோதிகள் இருப்பார்கள் வேறெந்த மதத்துக்கும் விரோதிகள் கிடையாது ஏனென்றால் உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் இரண்டு வாசல்கள் இருக்கிறது இஸ்லாத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்கிறது ஏனைய மதங்களுக்கு நுழையும் வாசலும் வெளியாகும் வாசலும் இருக்கு எவ்வாறு நுழைந்தார்களோ அதை விட்டு வெளியிறங்குவார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஒரே ஒரு வாசல் நுழையும் வாசல் மாத்திரம்தான் இஸ்லாத்தை விட்டு யாரும் வெளியிறங்குவது கிடையாது உலக வரலாற்றிலே இஸ்லாத்தை தழுவி விட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியிறங்கியவர்கள் சொற்ப நபர் தான் அது விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் பணத்துக்காக அல்லது பெண்ணுக்காக அல்லது பதவிக்காக இந்த மூன்றில் ஒன்றுக்காக தான் இஸ்லாத்தை விட்டு வெளியிறங்குவார் ஒன்று பணம் அல்லது பெண் அல்லது பதவி ஏனென்றால் இஸ்லாம் என்பது அவ்வாறான ஒரு பலமான கோட்டை பலமான கோட்டை இந்த காலத்திலே வாழக்கூடிய சில முர்த்தத்துகள் இப்பொழுது அறிக்கை விட்டிருக்கிறார்கள் முதல் முதலாக இஸ்லாத்தை விட்டு வெளியிறங்கியவர் அப்துல்லாஹ் பின் சாத் பின் அபி சரஹ் அவர்களுக்கு வரலாறு தெரியாது என்ன அதே அப்துல்லாஹ் பின் சாத் பின் அபி சரஹ் திரும்ப இதற்குள் நுழைந்தார் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியிறங்கியதற்கான காரணம் வேறு ஆனால் திரும்ப இதற்குள் நுழைந்தார் முசைலமத்துல் கல்லாப் முஸ்லீமாக மாறினார் ஆனால் உங்களை போன்ற சிலர் இருக்கிறார்களே வெளியேறியவர்கள் எதற்காக வெளியிறங்கினார் பட்டத்துக்காக முசைலமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து கேட்டார் உங்களுக்கு பிறகு பூமியுடைய ஆட்சி எனக்கு தாருங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவ்வாறு தர முடிய அப்பொழுதுதான் வெளியிறங்கினார் ஆகவே இஸ்லாம் என்ற இந்த பலமான கோட்டைக்கு ஒரே ஒரு வாசல் எல்லா காலம் இருந்து கொண்டே இருக்கு
அதனால தான் இந்த இஸ்லாத்துக்கென விரோதிகள் கூட்டம் எல்லா காலம் இருந்து கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான். ஏன் 1400 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று இஸ்லாத்தில் வாழக்கூடிய ஒரு வாலிபர் யோசிக்கிறார், இவ்வளோ இஸ்லாத்துக்கு விமர்சனங்களா, இஸ்லாத்துக்கு இவ்வளோ விரோதிகளா, இவ்வளோ தியாகங்களோடு இஸ்லாத்தில் வாழ வேண்டுமா, தேவையில்லையே என்று யோசிக்கிறார். அல்லாஹ் அதற்குத்தான் பதில் சொல்கிறான், وَكَمْ أَهْلَكْنَا قَبْلَهُمْ مِنْ قَرْنٍ. நூற்றாண்டு நூற்றாண்டு காலமாக இவ்வளோ பேரை நாம் அழித்திருக்கிறோம். கர்ணன்டா நாங்கள் ஒரு நூற்றாண்டு கூட இன்னும் வாழல்லி, நாங்கள் இன்னும் ஒரு கர்ண் வாழல்ல. நாங்கள் அல்லாஹ் சொல்கிறான் இந்த இடத்துல, உங்களுக்கு முன்னால் எத்தனையோ நூற்றாண்டு நூற்றாண்டு காலமாக வாழ்ந்தவர்களையெல்லாம் நாம் அழித்தோம். வகம் அஹ்லக்னா கபலஹும் மின் கர்ன். இவங்கெல்லாம் யார் தெரியுமா? ஹும் அஷத்து மின்ஹும் பதுஷா, ஹும் அஷத்து மின்ஹும் பதுஷா. இப்ப இருக்கிறாங்களே இஸ்லாத்துடைய விரோதிகள், இவர்களை விட பதுஷ் மிக கடினமானவர்கள், மிக கடினமானவர்கள், இலேசானவர்கள் அல்ல. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற விரோதிகள் வாயால் சில செயல்களால் எந்தளவு கடினம் தெரியுமா? முஸ்லிம் என்பதற்காக கூரான வாளை கொண்டு வந்து அவருடைய தலையுடைய அந்த நடு கோடு இருக்குதே அந்த இடத்தில் அப்படியே வைத்து ரெண்டு துண்டாக வெட்டுவாங்க, ரெண்டாக புலந்துருவாங்க முஸ்லீம்கள். எவ்வளோ கடினமானவ உயிரோடு, எந்தளவு கடினமானவர்கள் என்றால் இரும்பு சீப்பெடுத்து முள்ள மாத்திரம் வச்சுட்டு இறைச்சிகளை வாந்து வாந்து எடுத்துருவாங்க. இந்த காலத்தில் அப்படி ஒன்றையும் நாங்கள் காணவில்லை. மறைமுகமாக நடக்கலாம் சில நாடுகளில், ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இவ்வளோ கடினமானவர்கள் எல்லாம் உங்களுக்கு முன் வந்தார்கள், அழித்தோம். ஹும் அஷத்து மின்ஹும் பதுஷா, மிக கடினமானவர்கள். பதுஷ் ஆத் சமூத் கௌம துப்பா அஸ்ஹாபுர் ரஸ். அல்லாஹ் சொல்கிறான் فنقبوا في البلاد. அவர்கள் தங்களுடைய தொழில்களுக்காக ரிஸ்க்குகளுக்காக ஊர்கள் எல்லாம் சுற்றி திரிந்தார்கள். எத்தனை நாட்டுக்கு போகலுமோ போவாங்க, அப்போ நாடுகளுக்கு போர்டர்கள் இல்லை, போயிட்டு இருப்பாங்க. ஏன் ரிஸ்கை தேடி? அவங்களுடைய தொழிலுக்காக. ஃபனக்கபூ ஃபில் பிலாத். அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், ஹல் மிம் மஹீஸ், ஹல் மிம் மஹீஸ். அவர்களில் யாராவது எங்களுடைய கலா கதிரை விட்டும் தப்பினார்களா, எங்களுடைய பிடியை விட்டு தப்பிட்டாங்களா? யாரா தப்பில்லையே, அழிச்சேன் தானே. அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு பயம் வந்துடக்கூடாது, இஸ்லாம் அழிஞ்சிருமோ? இஸ்லாம் அழியார். ஏன்? இஸ்லாம் எண்டையோ உங்களுடையோ மார்க்கம் இல்லையே. இஸ்லாம், இஸ்லாம் தீனுல்லா, யார மார்க்கம்? அல்லாஹுடைய மார்க்கம். இஸ்லாம் அல்லாஹ்ட தீன், இஸ்லாமிய ஷரியாத் அல்லாஹுடையது, என்னுடையது அல்ல. அதை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹுடையது. என்னால் முடியுமான தியாகங்களை செய்து அதற்காக பேசி செலவழித்து நான் பங்காளியாக மாற வேண்டுமே தவிர இது அழியாது. உங்களுக்கு தெரியும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துக்கு நமக்கு இடையில் 1400 வருடம் சென்று விட்டது. ஏதாவது அழிஞ்சிச்சா? அழியலையே ஒன்று, ஒன்றுமே அழிய இல்லை. உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கழுத்தில் கத்தியை வச்சார். அல்லாஹ் என்ன செய்ய விடல, என்ன செய்ய விடல் அல்லாஹ், அதை வெட்ட உடல் அல்லாஹ் பாதுகாத்தான். சுவர்க்கத்திலிருந்து ஆட்டை இறக்கி அல்லாஹ் கொடுக்க சொன்னான்.